channel, it's me Satya. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்கின் பிரைட்னிங் பாத்திங் பவுடர் பத்தின वीडियोस தான் பார்க்க போறோம். எஸ்பெஷியலி பாத்தீங்கன்னா வந்து நிறைய गर्ल्स அண்ட் பாய்ஸ் வந்து ரிபீட்டடா கேக்குற ஒரு क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன ஜஸ்ட் ஹோம் ரெமெடிஸ் மட்டுமே வந்து ட்ரை பண்ணி என்னோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படினு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. சோ என்னோட पर्सनल ஓன் எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நானுமே சைல்ட்ஹூட்ல இருந்தே டஸ்கி டு டீப்பர் காம்ப்ளெக்ஷன தான் வந்து இருந்தேன். அதுக்கு அப்புறம் 100% ஹோம் ரெமெடிஸ் மட்டுமே வந்து ட்ரை பண்ணி என்னோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன இந்த அளவுக்கு வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படினு வந்து சொல்லலாம். சோ யூசுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின் காம்ப்ளெக்ஷன இம்ப்ரூவ் பண்ணும்போது ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய process கொஞ்சம் அதிகமா இருக்கும், ரிசல்ட் தெரியது கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஒன்ஸ் ரிசல்ட் தெரிஞ்சிச்சு அப்படினா அதனோட ரிசல்ட் வந்து பெர்மனன்ட் ரிசல்ட்டா இருக்கும் அப்படினு வந்து சொல்லலாம். யூசுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின் கலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் processல நீங்களும் இருக்கீங்க, இன்டர்னல் கேர் அண்ட் எக்ஸ்டர்னல் கேர் நீங்க வந்து பக்காவா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படினா எக்ஸ்டர்னல் கேருக்கும் மோஸ்ட்லி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாகணும். சோ என்னோட ஸ்கின் கலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ல பாத்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் 20% வந்து நான் என்னுடைய எக்ஸ்டர்னல் கேர்ல தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ எக்ஸ்டர்னல் கேரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான ஸ்கின் பிரைட்னிங், ஃபேஸ் மாஸ்க், ஸ்கின் பிரைட்னிங், பாத்திங் பவுடர் இந்த மாதிரி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதுல குவிக்கா வந்து நம்மளோட ஃபேஸ் அண்ட் பாடியில இருக்கக்கூடிய டேனை வந்து ரிமூவ் பண்றதுக்கு நான் எக்ஸ்டர்னலா வந்து நான் என்ன அப்ளை பண்ணுவேன், எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா பிஃபோர் பாத்துக்கு முன்னாடி ஒரு பாத்திங் பவுடர் வந்து அப்ளை பண்ணுவேன். சோ அதுதான் வந்து இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்கின் பிரைட்னிங் பாத்திங் பவுடர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரெண்டு இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணி தான் வந்து பார்க்க போறோம். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நிறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து ஃபேஸ் விட பாடி வந்து ரொம்ப டல்லா டார்க்கா வந்து இருக்கும். ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் பிரைட்டா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபுல் பாடியும் பாத்தீங்கன்னா டேண்டா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு லைஃப்லெஸ்ஸாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணுவாங்க, ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெகுலராக வந்து மெயின்டைன் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க ஃபேஸ்க்கு மட்டும், பட் பாடியை வந்து கேரே வந்து பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ பாடியை கேர் பண்ணிக்காததுனால நம்ம ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்லீவ் வச்ச ட்ரெஸ் இருக்குல்ல அதே ஹாஃப் ஸ்லீவ் போடும்போது இது வரைக்கும் நம்ம ஸ்கின் வந்து டேன் ஆகிருக்கும் கம்பேரிங் டு பாடி ஸ்கின். அதாவது நம்ம கிளாத் போடுற இடம் எல்லாம் வந்து கொஞ்சம் கலர் வந்து பிரைட்டாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெளில எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் டல்லா டார்க்கா டேண்ட் ஸ்கின்னா வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி அன்இவன் ஸ்கின் டோனு பிளஸ் டேண்ட் ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை நல்ல பிரைட்டர் காம்ப்ளெக்ஷனாக எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுமே வந்து ஒரே கலரில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கின் பிரைட்னிங் ப்ராசஸ் அப்படின்ட்டு வரும்பொழுது ஃபேஸ் மட்டும் வந்து நல்ல கலராகவும் பாடி மட்டும் ரொம்ப டல்லாக டார்க்காகவும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அன்இவன் ஸ்கின் டோன் மாதிரி வந்து இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும்போது போத் ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுமே வந்து சேம் கலரில் வந்து இருக்கும்பொழுது அந்த லுக்கே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ அப்பதான் வந்து ஒரு ஸ்கின் கலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனா வந்து இந்த மாதிரி வந்து டேன் அண்ட் டல் ஸ்கின்னா இருந்துச்சு அப்படின்னா அதை பிரைட்டன் பண்ணி எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ரொம்ப ரஃபா வந்து இருக்கும் ஹேண்ட்ஸ் அண்ட் பாடி எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஸ்மூத் அண்ட் பண்ணி டெட் ஸ்கின்ஸ் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ரிஜுமினேட் பண்ணி டேனை ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஸ்கின் பிரைட்டனிங் பாத்திங் பவுடர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். இந்த பாத்திங் பவுடர் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறது இப்ப போய் பார்த்துட்டு வந்து இந்த பாத்திங் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் ஃப்ளார் அதாவது அரிசி மாவு தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் பாடிக்கு ஃபுல் பாடிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ காஃபி பவுடர் தான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மில்க் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து பாத்திங் பவுடராகவே நீங்கள் ஹோல் குவான்டிட்டி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் பிஃபோர் பாத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பாத்திங் பவுடர் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுல் பாடி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பாத்திங் பவுடர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸில் கூட இந்த பாத்திங் பவுடர் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் அண்ட் பாடியில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes கழிச்சு அது கொஞ்சம் ட்ரையாக வர வரன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் வந்து வெட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சர்க்குலர் மோஷனில் தான் வந்து மசாஜ் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பேக்கை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ண உடனே உங்களுக்கு நல்ல இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு பிரைட்னஸ் வந்து தெரியும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா காஃபி வந்து ஆட் பண்ணியிருக்கும். ஸோ காஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெஃபைன் வந்து இருக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டேன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நிறைய பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காஃபியை வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து ஆட் பண்ணுறாங்க. காஃபி சீரம், காஃபி ஸ்க்ரப், காஃபியில் ஃபேஸ் மாஸ்க் இந்த மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணுறாங்க. பிகாஸ் காஃபியில் இருக்கக்கூடிய கஃபைன் வந்து நம்மளுக்கு ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அதில் இந்த ஸ்கின் பிரைட்னிங் பாத்திங் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்எக்ஸ்பென்சிவோட ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெமடியாக வந்து இருக்கும். ஸோ என்னோட காம்ப்ளெக்ஷன் ஃபுல்
பாடி அண்ட் ஃபேஸ் வந்து ஈவன் டோனாக இருக்கிறதுக்கு இந்த பாத்திங் பவுடர் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். ஒரு சில கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கடலை மாவு வந்து யூஸ் பண்ணாங்க. ஒரு சில கேர்ள்ஸுக்கு அந்த கடலை மாவு வந்து அலர்ஜியாக வந்து இருக்கும். பட் என்னோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திங் பவுடர் அப்படின்னா இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த பாத்திங் பவுடர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்துருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.